சூரிய வம்சம், எம்டன் மகன், சந்தோஷ் சுப்பிரமணியம், டான் போன்ற படங்கள்லலாம் இந்த அப்பா மகன் சென்டிமெண்ட்டை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா பார்த்துருப்போம். இந்த மாதிரியான படங்கள்லாம் என்ன கதையாக இருக்கும், அப்பா வந்து ஒரு குடும்பக்கார அப்பாவாக இருப்பார், பையன் வந்து அந்த அப்பாவை பிடிக்காத ஒரு பையனாக இருப்பார், கிளைமேக்ஸில் அவங்க அப்பாவோட பாசத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னு இந்த உறவு வந்து கிளைமேக்ஸில் என்ன ஆகுது அப்படிங்கிறது கதையாக இருக்கும்ல. ஏறத்தாழ இதே கதையை தான் சந்தீப் ரெட்டி வங்கா அவரோட ஸ்டைலில் சொல்ல முயற்சி பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிறது அனிமல் படத்தோட டீசர் ட்ரெய்லர் பார்த்தப்போ நம்ம எல்லாருக்கும் தோணுச்சு. இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா ஒரு கான்ட்ரவர்ஷியல் டேரக்டராக இருக்கிறாரு, அது அர்ஜுன் ரெட்டியாக இருக்கட்டும், அர்ஜுன் ரெட்டியில் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருந்துச்சு, அதுக்கடுத்து அதை அப்படியே ஹிந்தியில் ரீமேக் பண்ணி கபீர் சிங்னு எடுத்தப்போ பயங்கர கான்ட்ரவர்சி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த படம் பயங்கரமாக வசூலை வந்து குமிச்சிச்சு. ஏறத்தால ஜவானுக்கு முன்னாடி சவுத்துலேருந்து ஒரு டேரக்டர் பாலிவுட்டுக்கு போய் நிறையா வசூல் சம்பாதிச்சது வந்துட்டு அந்த படம் தான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அர்ஜுன் ரெட்டியில் இருந்த கான்ட்ரவர்சியை விட பயங்கரமாக கபீர் சிங்க்கு இருந்துச்சு. நிறையா கிரிட்டிக்ஸ் வந்து அந்த படத்தை பேஷ் பண்ணி எழுதியிருந்தாங்க. சந்தீப் ரெட்டி வங்கவும் கிரிட்டிக்ஸுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஒரு இன்டர்வியூலாம் வந்து கொடுத்துருப்பாரு, பயங்கரமாக பேஷ் பண்ணி பேசியிருப்பாரு எல்லா ரிவியூவர்ஸையும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க அவர் இப்போ அனிமல் அப்படின்ற ஒரு படத்தை மறுபடியும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்து எடுத்துக்கிறாரு. அந்த படம் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறத ரிவியூல சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், மைல் ஸ்பாயிலர்ஸ் அஹெட். பட்டுன்னா பச்சை பாஸ் தான், அஞ்சு மாடி அவ்வளவு பட்டு. பச்சை பாஸ் சென்னை, காஞ்சிபுரம், வெல்லூர். மில்லட்ஸ் வாங்க, பீமார்க்கெட்டுக்கு வாங்க, பி த சேஞ்ச். அனிமல் படத்தோட ஒன்லைன் இது வந்து டீசர் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அனில் கபூர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், எந்த அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் மேன்னா இந்தியாவிலேயே பெரிய பிஸ்னஸ் மேனு. அவரோட பையன் தான் வந்து ரன்பீர் கபூர். அவர் வந்து அவர் அவங்க அப்பா மேலே பயங்கரமாக பாசம் வச்சிருக்கிறாரு, அது பாசம்னு சொல்கிறத விட ஒரு வெறி பிடிச்ச பாசம்னே சொல்லலாம். ஆனால் அனில் கபூர் வந்துட்டு பெருசாக வந்து இதை பொருட்படுத்தாத ஒரு அப்பாவாக தான் இருக்கிறாரு, ஒரு அக்கறை இல்லாத அப்பாவாக தான் இருக்கிறாரு. ஆனால் என்னதான் இருந்தாலும் ரன்பீர் கபூருக்கு அனில் கபூர் மேலே ஒரு பெரிய பாசமும் அன்பும் இருக்கிறது. இது வந்து இடையில ஒரு பக்கம் ரன்பீர் கபூருக்கும் அனில் கபூருக்கும் ஒரு சண்டை வந்து ரன்பீர் கபூர் பிரிஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அனில் கபூரை சில பேர் வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. எதுக்காக அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க, கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க யாருங்கிறத ரன்பீர் கபூர் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, இது போக ரன்பீர் கபூரோட பர்சனல் வாழ்க்கை, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், டவுன்ஃபால், இதெல்லாம் வந்து அவர் எப்படி சந்திக்கிறாரு, சமாளிக்கிறாரு போன்ற விஷயங்களை 3 மணி நேரம் 21 நிமிஷம் இழுத்து வச்சு சொன்ன படம் தான் அனிமல். ரன்பீர் கபூர் பயங்கரமாக நடித்த படங்களில் இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம். ஏறத்தாலும் இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக சோல்டரில் தாங்குறதே ரன்பீர் கபூரோட ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த விஜய் சிங்குங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப நடிப்பு, அந்த கதாபாத்திரத்தோட எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ரியாக்ஷன்ஸு, டிரான்சிஷன் கலக்கியிருக்கிறாரு மனுஷன். குறிப்பாக சொல்லணும்னா அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு ராகிங் நடக்கும், அந்த ராகிங்கை தட்டி கேட்க ஒரு போவார், ஒரு ஸ்கூல் பையனாக போவார், அந்த ஒரு இடமா இருக்கட்டும், அவங்க அப்பா கிட்டேயே அப்பா மாதிரி நடிச்சு காட்டுற ஒரு இடமா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப் கிட்ட அவருக்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கும் அவரோட பாடியிலேயே, அப்போ அவர் பண்ணுற சில விஷயங்களாக இருக்கட்டும், ராஷ்மிகா மன்னனாட்ட ப்ரப்போஸ் பண்ணுற ஒரு சீனு, ஆல்ஃபா மேலே பற்றி அவர் சொல்கிற சில விளக்கங்கள், இப்படி பல இடங்களில் நம்மளை பயங்கரமாக வியக்க வைக்கிறாரு ரன்பீர் கபூர். ரஷ்மிகா மன்னனாக்கு இந்த படத்தில் நல்லா நடிக்கிறதுக்கான பல ஸ்கோப் இருக்குது, அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே ட்ரை பண்ணிக்கிறாங்க. அனில் கபூர் பாலிவுட்டோட ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர், அவரோட சின்ன சின்ன சட்டிலான ரியாக்ஷன்ஸ்லாம் இந்த படத்தில் பல சீனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் இருந்தாலும் அவரை முழுசாக இந்த படத்தில் வேறு மாதிரி காட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக அவரை யூஸ் பண்ணலையோன்னு தான் தோணுச்சு. பாவிடியோட கேரக்டர் ஒரு வீக்காக எழுதப்பட்ட ஒரு வில்லன் கதாபாத்திரமாக இருந்தாலும் அவர் தனக்கு தரப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சு முடிச்சுக்கிறாரு. நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு இந்தியன் சினிமாக்கான ஸ்டோரி எடுத்துகிட்டு அதில் பல லேயர்ஸை வச்சு பின்னி தரலாம் அப்படின்னு இயக்குனர் சந்தீப் ரெட்டி முயற்சி பண்ணிக்கிறாரு. ஆனால் அது ஒரு 3.5 மணி நேர படமாக நம்மளை பெருசாக என்கேஜ் பண்ணலை அப்படிங்கிறதே நிதர்சனம். அர்ஜுன் ரெட்டி மாதிரியே ஒரு ஆல்ஃபா மேல் ஹீரோவோட கதையாக இந்த படத்தை வந்து எடுத்துக்கிறாரு. நான் இந்த படத்தில் நிறையா அவரை விமர்சிக்கிற ரிவ்யூவர்ஸுக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ண மாதிரி தான் நமக்கு பார்க்குறப்ப தெரிஞ்சிச்சு. ஏன்னா அர்ஜுன் ரெட்டியில் வந்துட்டு அவரை நிறைய பேர் வந்துட்டு இவர் வந்து மிசோஜினிஸ்டான ஒரு படத்தை எடுத்துட்டாரு, இவர் வந்து நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து தூண்டுறாரு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்து எழுந்துச்சுல. அப்படியாடா சொல்கிறீங்க, இந்த படத்தில் நான் அதையே மறுபடியும் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி நிறையா ஆல்ஃபா மேல் கேரக்டரை க்ளோரிஃபை பண்ணுற சில விஷயம், மிசோஜினிஸ்டான சில வசனங்கள், அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆடா சொல்கிறீங்க, ஹீரோயினை ஹீரோ அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோ வந்து ஹீரோயினை அடிக்கிறதே ஒரு ரொமான்டிக் சீனாக ஸ்டேஜ் பண்ண விதம், இப்படி பல விஷயங்களை வந்துட்டு இன்னும் பயங்கரமாக கிரிட்டிக்ஸை வந்துட்டு ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாரு இயக்குனர் சந்தீப் ரெட்டி. ஆனால் இதுக்கான ரீசன் சரியான பிளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாதனால இதை எதையுமே நம்மளால் ஒரு சினிமாவாக கூட ரசிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தோட டைட்டிலே ஏறத்தால ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் வருது. அந்த டைட்டில் பேஸ் பண்ணுற இடம் ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது. ஹீரோ வந்து அவரோட கேங்கோட சேர்ந்து போய் ஒரு யுத்தம் மாதிரி ஒன்று பண்ணி ஒரு வேட்டை ஒன்று ஆடுவார், ஆடி முடிச்சு எல்லாரும் சேர்ந்து அமைதியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ
இந்த டைட்டில் வந்து அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு அவர் முன்னாடி வந்து வரும். ஆக்சுவலாக அந்த டைட்டில் பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டைட்டில் பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா அந்த டைட்டிலோட நம்ம ஹீரோ மற்றும் இந்த படத்தில் இருக்கிற கதை மாந்தர்கள் எல்லாரையும் நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு படத்தை பார்க்குறப்பயே. இன்னும் கொஞ்சம் ஃபன்னியாக சொல்லணும்னா, நமக்கு அந்த டைட்டிலுக்கு அப்புறமா இந்த படத்தை நம்ம பார்க்குறப்போ இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு கோட் ஷூட் போட்ட குரங்கு மனிதர்களாக தான் நம்ம கண்ணு கொண்டு தெரிஞ்சாங்க. இப்படி ஒரு படத்தை அணுகிறது பார்க்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராகவே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் படத்தில் பல இடங்களில் இருந்துருந்துச்சு அப்படின்னா, இந்த படம் இன்னுமே ரொம்ப என்கேஜிங்கான படமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை சரியாக வடிவமைக்காதனால அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் வர லெந்தி ஃபைட் சீனை நம்மளால் ரசித்து பார்க்க முடியல. அதுவும் இல்லாமல் அந்த ஃபைட் சீன்லேயே சொல்லுவாங்க, இவங்க வந்து 2 மணி நேரமாக ஃபைட் பண்ணுறாங்கன்ட்டு. ஒருவேளை டேரக்டர் மற்றும் எடிட்டரான சந்தீப் ரெட்டி வங்கா அந்த 2 மணி நேரம் ஃபைட் சீனை அப்படியே வச்சுருந்தா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஆல்ஃபா மேலோட அருமை பெருமைகள்லாம் சொல்லி முடிக்கிறப்போ அவருக்கே அறியாமல் ஹீரோயினோட காலை பிடிக்கிற அந்த ஒரு இடம் ரொம்ப பொய்டிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட அவனோட பெல்விஸ் போன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணுற ஒரு ஹீரோலாம் சந்தீப் ரெட்டியோட படங்களில் தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்படியெல்லாம் ஒரு ஹீரோ க்ளோரிஃபை பண்ணி காட்டலாமா, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளவரை எப்படி நம்ம ஹீரோவை பார்க்க முடியும் அப்படின்னு சில பேர் வந்து இந்த படத்தையும் பேஷ் பண்ணி எழுதலாம். இன்னொரு பக்கம் ஆர்ட்டுக்குள்ள பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்னு ஒரு கும்பல் வந்து சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அன் ஆர்ட். அது வந்து நமக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா, என்ன டேக் அவே நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் இந்த ஒர்க்கில் இருந்து அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில் இந்த படம் சில லூஸ்லி ரிட்டன் சீன்ஸ்னாலையும் சில என்கேஜிங் ஃபேக்டர்னாலையும் ரொம்ப ஒரு ஆவரேஜான படமாக தான் நமக்கு தெரியுது. ஒரு அன்கன்வென்ஷனலாக ஒரு வழக்கம் இல்லாத ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். முக்கியமாக சந்தீப் ரெட்டி வங்காவோட ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். பட் இந்த படம் பியூர் அண்ட் பியூர்லி 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கானதே. ஏன்னா படத்தில் நிறையா ஒருமுறை காட்சிகள் இருக்குது, இன்டிமசி சீன்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. That's it. So let's live cinema, watch cinema, see cinema. பட்டுனா பச்சை பாஸ்தா. 5 மாடி அவ்வளவும் பட்டு. பச்சை பாஸ்தா சென்னை காஞ்சிபுரம் வெல்லூர். மில்லட்ஸ் வாங்க, பி மார்க்கெட்டுக்கு வாங்க. Be the change.